அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சிம்மராசி அன்பர்களே, ஜூலை 2 சிம்மராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சுப செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து தொழில் வளர்ச்சி கூடும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் மருத்துவம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இடம் பூமி வாங்க யோகம் உண்டு. ஜூலை 3 சிம்மராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் குருவின் பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீது பதிவதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில முக்கிய பொறுப்பும் கிடைக்கும். மேல்மட்ட தலைவர்கள் மீது நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களின் உதவியோடு முன்னேற்றம் காண்பீர்கள். ஜூலை 4 கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கட்டுக்கடங்காத வகையில் செலவுகள் ஏற்படும். பெற்றோரின் மனைவிழா, பிள்ளைகளின் மனைவிழா, இடம் பூமி வாங்கும் அமைப்பு, வாகன மாற்றம் போன்றவற்றுக்காக செலவிட்டு வீண் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலெடுத்து ஆதரவோடு மிகச்சிறந்த பொறுப்புகள் வரலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் புதிய கிளை திறக்கும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பொறுப்புகள் கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வகை சூடும் அமைப்பு உண்டாகும். பெண்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நேரம் இது. பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை கூடும். அதற்கேற்ப ஊதியமும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ஜகத்தினை ஆளலாம். கல்வி சிறப்பு, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம், ஆத்ம திருப்தி, குடும்பத்தில் மரியாதை ஆரம்பம். தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பிறகு என்ன, வரன் பார்க்க ஆரம்பிப்பார்கள். வரன் சிறப்பாக அமையும். கல்யாண கெட்டி மேளம் கொட்டும். வேலை பார்த்து கொண்டே இருக்கும்போது எதிர்பாராமல் தொழில் வாய்ப்பு கதவை தட்டும். கையில் பணம் இல்லையே, என்ன செய்வது என நினைப்போம். பண உதவிகள் கிடைக்கும். தொழிலை ஆரம்பிப்போம். உறவுகள், நண்பர்கள் தோள் கொடுப்பார்கள். படிப்படியாக வரவுகள் பெருகும். இடம் வாங்கி வீடு கட்டலாம். வாகன வசதிகள் அமையும். அரசு ஊழியர்கள் அரசு வீடு, வாகன வசதிகள் கிடைக்கும். சிம்ம ராசி அரசியல்வாதிகள் பதவிகள் தேடி வரும். சாதி சமுதாய பின்புலத்தை அப்படியே அரசியலுக்கு பயன்படுத்துவீர்கள். அவர்களுக்கு உரிய பதவிகள் வாங்கி கொடுப்பீர்கள். மிகவும் விசுவாசமாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றுவார்கள். உங்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய சட்டத்திற்கும் செய்ய
செய்ய முற்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இதன் மூலம் சமுதாய ஹீரோவாக வளம் வருவீர்கள். சாதனை நிகழ்த்தலாம், ஆத்ம திருப்தி அடையும். கலைத்துறையினர் கலையுலக புகழ், வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக ஆரம்பிப்பீர்கள். கதை திரைக்கதை எழுத வாய்ப்புகள் கிடைக்கும். திரையில் உங்கள் பெயர் தோன்றும், கேட்ட சம்பளம் கிடைக்கும். பல பெண்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். புதிய சமூக வலைதள சேனல்கள் உருவாக்குவீர்கள். பலரின் திறமைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்கள். பரதம் பாட்டு வகுப்புகள் தொடங்குவீர்கள். பல முக்கிய விழாக்களுக்கு தலைமை விருந்தினராக உங்களை அழைப்பார்கள். சிம்மராசி பெண்களுக்கு வசந்த காலம், கல்வி சிறப்பால் நல்ல வேலையும் வருவாயும் தேடிக்கொள்வோம். உங்கள் தகுதிக்கேற்ற வரனை பெற்றோர் அனுமதியுடன் நீங்களே தேடுவீர்கள். மாப்பிள்ளையின் தகுதி அந்தஸ்தை சரியாக விசாரிப்பீர்கள். இப்படி விசாரிக்கும் போதே ஒரு நல்லவரிடம் மனதை பறிகொடுத்து விடுவீர்கள். பெற்றோர் சமூகத்துடன் கல்யாணம் களை கட்டும். செல்போனில் பல எதிர்கால திட்டங்கள் தீட்டுவீர்கள். இரு குடும்ப உறுப்பினர்களின் குறை நலன்கள் தெரிந்து கொள்வீர்கள். திருமணம் முடிந்த புத்திர பாக்கியத்திற்காக இயங்குவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகத்தில் இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு கடவுள் நம்பிக்கை பிறக்கும். ஊரில் உள்ள கோவில்களுக்கு தினமும் சென்று வழிபடுவீர்கள். மாமனார் மாமியார் நாத்தனாரின் அன்பும் பாசமும் ஒற்றுமையாக சிறப்பாக அமையும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்பாராமல் வெளிநாடு வேலை கிடைக்கலாம். சிம்மராசி தொழிலாளர்கள் வாழ்வில் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். நன்றாக உழைப்பீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் நேர்மையை பாராட்டி நிர்வாகத்தினர் இரகசிய பொறுப்புகள் கொடுப்பார்கள். வருமானம் கூடும். வீடு வாகன வசதிகள் நிர்வாகம் செய்து கொடுக்கும். வாழ்க்கை செட்டிலாகிவிட்டோம் என திருப்தி அடைவீர்கள். கல்யாணம் நடக்கும். பிள்ளைகளை சிறப்பாக படிக்க வைப்பீர்கள். எதிர்பாராமல் வெளிநாடு பயணம் உருவாகும். திறமையால் பல சாதனைகள் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை சிறப்பாக காப்பாற்றுவீர்கள். சிம்மராசி மாணவர்கள் படிப்பில் கெட்டி. உங்கள் படிப்பிற்காக பெற்றோர்கள் அதிக செலவு செய்வார்கள். நல்ல மதிப்பெண் எடுப்பீர்கள். நினைத்த கல்லூரியில் இடம் வாங்குவீர்கள். மாஸ்டர் டிகிரியில் நல்ல ஸ்கோர் செய்து எதிர்பார்த்த வேலைக்கு செல்வீர்கள். வேலை கிடைத்த பிறகும் கோச்சிங் செல்வீர்கள். லட்சிய பாதையை நிறைவேற்ற துடிப்பீர்கள். நீட் எக்ஸாம் வெற்றியுடன் மருத்துவ கல்லூரிக்குள் நுழையலாம். படிக்கும் பொழுதே தாங்கள் கற்ற கல்வியை பிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். குரூப்பாக இணைந்து படிப்பீர்கள். நன்றாக படிப்பதால் பெற்றோர் ஆசிரியர் பாராட்டு பெறுவீர்கள். பரிசு புத்தகம் பரிசு பதக்கம் சான்றிதழ் கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள் எதிர்கால லட்சியத்தை மனதில் கொண்டு முடிவுகள் எடுப்பீர்கள். செயல் வேகம் சிறப்பு. எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். வயதானவர்களை நன்றாக மதிப்பீர்கள். அவர்கள் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவுகளுக்கு சரியான நேரத்தில் உதவிகள் தோள் கொடுப்பீர்கள். நல்ல வேலை அமையும். படிப்படியாக வருமானம் உயரும். வேலை மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். நாகரிகமாக குடும்பம் இருக்க வேண்டும் என பல கட்டுப்பாடுகளை குடும்பத்திற்கு விதிப்பீர்கள். அனைவரும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு நடப்பார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திருமணம் கூடி வந்து இல்லம் சந்தோஷமாகும். குதூகலம் நிறைந்திருக்கும். தெய்வீக சுற்றுலா செல்வீர்கள். பல ஆலய தரிசனம் ஆத்ம திருப்தியை கொடுக்கும். தானம் தர்மங்கள் செய்வீர்கள். வேலை பார்த்து கொண்டே விவசாயத்தையும் கவனிப்பீர்கள். ஆடு மாடுகள் வளர்ப்பீர்கள். ஜீவராசிகள் மேல் பிரியமாக இருப்பீர்கள். உத்திரம் ஒன்னாம் பாதம், திருமண யோகம் கூடி வரும். எத்தனை வரன்கள் நான் பார்ப்பது என நொந்து போனவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வார்கள். இருவரும் இணைந்து அபார்ட்மெண்ட் வீடு வாங்குவார்கள். வெவ்வேறு ஊரில் வேலை பார்த்த கணவன் மனைவி ஒரே ஊரில் இணைந்து வாழக்கூடிய பாக்கியம் சேர்ப்பீர்கள். படிப்பிற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். சினிமா தொலைக்காட்சி வாய்ப்புகள் கிடைத்து புகழ் பெறுவீர்கள். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நட்பு காதலியாகி பின் பெற்றோர் வழிகாட்டுதலுடன் திருமணம் முடியும். வாழ்க்கை அமோகமாக இருக்கும். பரிகாரங்கள் மக நட்சத்திரம். மகன் நட்சத்திரத்தன்று 27 வில்வ இலை கொண்டு சிவனுக்கு ஓம் நமச்சிவாயா என பிரணாயம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள். கடன் கஷ்டங்கள் வழக்குகள் நிவர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ விநாயகர் ஆலயம் குடும்பத்துடன் சென்று தொடர்ந்து வழிபடுங்கள். குடும்ப பிரச்சனை விலகும். சுபகாரியம் இனிதே நடக்கும். பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கால பைரவருக்கு பொனுகு சாத்தி வழிபட்டால் நோய் நொடி தீரும். கடன் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்தால் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி உண்டாகும். உத்திர நட்சத்திரம் வியாழக்கிழமை சூரிய ஹோரையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள்.
பதவி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வியாழஹோரையில் ஸ்ரீ பிரம்ம வழிபாடு தலையிலத்தை மாற்றி ஜாதக திசை புத்திகள் யோகமாகும்.